காவேரி விஜயநகர்ல இருக்கா. அப்புறம் வயல்ன்ற பேர்ல அவகிட்ட கல்லு நிறைஞ்ச ஒரு சின்ன இடம் இருந்தது. பாவம் அவ, ராத்திரி பகல்னு அதுல வேலை செய்வா பயிர் விதைக்கலான்னு. ஆனா அவளோட புருஷன் பிரிட்ஜ், அவனை என்னன்னு சொல்றது, அவனை சோம்பேறிங்களுக்கெல்லாம் தலைவுன்னு சொல்லலாம். தூங்கும் போது யாரப்பா வந்து பொறுமையா ஓட்டுறது? தூக்கத்துல குதிரை ஓட்டுனதெல்லாம் போதும், வயல்ல வந்து என் கூட கொஞ்சமாவது வேலை செய்யலாம்ல. வேலை செய்யணுமா? செய்யறேன் பொறுமையா. காவேரிக்கு அதிர்ஷ்டம் மாம்பழமா கிடைச்சது. ஆனா உழைப்புக்கான அந்த பலன் அவளுக்கு இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் காவேரி எப்பவும் போல தன்னோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாளா, அப்பதான் தங்கச்சி, ஏன் இந்த தரிசு நேரத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இத பேசாம வித்துடு, அதோட நானே இந்த நிலத்துக்கு 1000 காசு கொடுக்கறேன். குறைச்சலா இருக்கா? சரி, 1500 காசு வாங்கிக்கோங்க. நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இங்க இருக்கு, இல்லனா இந்த தரிசல் நிலத்தை யாரு வாங்குவாங்க? காவேரியோட சந்தேகம் ரொம்ப சரியா இருந்தது. சம்பத் ஒரு திருடன், அவன் காவேரியோட வயல்ல இருந்து கோவில் வரைக்கும் சுரங்கத்தை தோண்டி நகைகளை திருட நினைச்சான். காவேரிக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அவ சொன்னா, அண்ணா, இந்த வயல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இது எங்க முன்னோர்களுடைய அடையாளமா இருக்கு. ஒரு ரகசியமான விஷயம், அவங்க எல்லா செல்வங்களும் இது கடியில தான் புதஞ்சிருக்கு. என்னோட புருஷன் கிட்ட அதோடைய வரைபடம் கூட இருக்கு, அங்க பாருங்க. அதனாலதான் அவரு ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப நீ பயிரிடுறதுக்காக தோண்டலையா? அந்த செல்வங்களை எடுக்கிறதுக்காக தோன்றியா? என்ன செல்வங்களா? புதையல்னு சொல்லுங்க அண்ணா. ஆனா இது ரொம்ப ரகசியமான விஷயம். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் தங்கச்சி. நான் கோவில்ல இருக்கிற நகைகளை மட்டும்தான் திருட வந்தேன். ஆனா அது கடியில இருக்கிற புதையலையும் தங்கத்தையும் பத்தி சொல்லிட்டான் என் அன்பு தங்கச்சி. இப்போ புதையல தேடுவோம். இங்கேயும் இல்ல, வயல் மொத்தத்தையும் தோண்டிட்ட, ஆனா இங்க எதுவுமே இல்ல. எந்த வேலைய காவேரியால இத்தனை நாள் செய்ய முடியலையோ, அவளோட புத்திசாலித்தனத்தால திருடம் மூலியமா ஒரே ராத்திரில அந்த வேலையை முடிச்சுட்டா. இது எப்படி நடந்தது? கொஞ்ச நாளைக்கு அப்புறமா தரிசா இருந்த நேரத்துல பயிர்கள் விளைய ஆரம்பிச்சிருச்சு. முதல் பயிர்ல கிடைச்ச லாபத்துல காவேரி தனக்குன்னு ஒரு சேலைய வாங்கினா. அப்புறமா ஜிமிக்கு வந்தது. ஆனா நம்ம பிரிட்ஜுக்கு மென்மையான படுக்க. வீட்டுல இப்போ புதுசா நிறைய இருந்தது. ஆனா என்ன, வீடுதான் பழசு. ஓஹோ, இந்த வீட்டை என்ன பண்றது? அச்சச்சோ, இப்படி தூங்கி தூங்கி கொரட்டை விடுறதை விட்டுட்டு இந்த வீட்டை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடு அங்க எங்கன்னு உடஞ்சிட்டு இருக்கு. யோசிக்கிறேன், பொறுமையா. நாள் வாரன்னு மாசம் போச்சு. சம்பத் மறுபடியும் விஜயநகருக்கு வந்தான். அப்புறம் காவேரிய புது சேலையிலயும் நகைகளோட பார்த்த உடனே வயல்ல இருந்த புதையல் காவேரிக்கு கிடைச்சிடுச்சுன்னு அவனா கற்பனை பண்ணிக்கிட்டான். அவ்வளோதான். அப்புறம் யாருப்பா நீ? நான் ஒரு வழிபோக்க, ராத்திரி தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும், காலையில விடிஞ்சதுமே போயிடுவேன். ஆனா அவன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தான். ஆனா காவேரியோட பார்வையில இருந்து அவன் தப்பிக்க முடியல.
அவன் மோதிரத்தை பார்த்த உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. உங்களுக்கு உங்க பணம் காசு மேல எல்லாம் பயமா இருக்குல்ல, ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இந்த வீட்டு செவத்துல எல்லாம் அதை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்ன தவிர வேற யாருக்குமே கிடைக்காது. நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி வாங்க, நேரத்தை வீணடிக்காம நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோங்கன்னு நாங்க காலையில சீக்கிரம் வந்துடுவோம். சரிமா தங்கச்சி. காவேரியும் அவ புருஷனும் போன உடனே திருட அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி பூரா பணம் காசு கிடைக்குன்னு தேடிக்கிட்டு சுவர உடைச்சுக்கிட்டு தலைய பிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா என்ன கிடைச்சதுன்னா எலிங்கதான். சில இடங்கள்ல எறும்பு, அப்புறமா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தான். நம்மளோட வீடு, என்னோட அழகான வீட்டை உடைச்சிட்டாங்களே. இனிமே நான் எங்க நிம்மதியா ஓய்வெடுப்பேன். இந்த வீடு ஏற்கனவே ஓட்டையாதான் இருந்தது. எத்தனை ஆண்டா நாமளும் இதுலயே தங்குறது. புதுசா கட்டுறதுக்கு நாம எப்படி இது இடிச்சு தானே ஆகணும். அப்புறம் இதை உடைக்க பணமும் செலவாகும். இப்ப நீங்க சந்தோஷப்படணும், ஏன்னா திருடன் செலவே இல்லாம நம்ம வேலையை சுலபமா முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த மாதிரிதான் காவேரி இந்த முறையும் திருடனை ஏமாத்தி இந்த வேலையும் முடிச்சுக்கிட்டா. காவேரியோட புது வீடும் கட்டி முடிச்சாச்சு. திருடனும் காவேரிய பழி வாங்கணும்ன்ற எண்ணத்துல திரும்பி வந்தான். ஆனா இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா. வளையல் வாங்கிக்கங்க, வளையல், கண்ணாடி வளையல், பிளாஸ்டிக் வளையல், எல்லா வளையலும் இருக்கு. இவரு நிச்சயமா அதே அண்ணன் தான். இவர இங்க இருந்து நிரந்தரமா துரத்தி ஆகணுமே. தங்கச்சிமா, வளையல பாத்துட்டே இருக்க போறீங்களா இல்ல வாங்க போறீங்களா? எனக்கு வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இங்க இருங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். இனிமே இதை பேச்ச நான் நம்ப மாட்டேன். இரு, ஒரு வேலை பண்றேன். அட, காசு நான் எங்க வச்சேன்? இங்க தானே வச்சிருந்தேன். இங்கேயும் இல்லையே. ஓ, என் அப்பாவி தங்கச்சி திருட்டுக்கு பயந்து போய் பணத்தை மரத்துல மறைச்சு வச்சிருக்கியா? ஓஹோ, இப்ப நான் என்ன பண்றது? இந்த காசை எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியலையே. அண்ணா, காசை எங்கேயோ வச்சுட்டு மறந்து போயிட்டேன்னா அடுத்த முறை வரும்போது நான் நிச்சயமா உங்ககிட்ட வளையல் வாங்குறேன். அடுத்த முறை எதுக்கு தங்கச்சி? இந்தா இந்த கடை மொத்தத்தையும் நீயே வச்சிக்க. காவேரி, வளையல் மொத்தத்தையும் அவன் உன்கிட்ட குடுத்துட்டு எங்க போறான்? மர வேர்ல பணத்தை தேடுறதுக்கு. இவன் அதே திருடந்தாங்க. இந்த முறை வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவன் திரும்பி வரவே மாட்டான். அவனுக்கு கூட வயசாயிடும், ஆனா மரம் அப்படியேதான் இருக்கும். அப்படின்னா அந்த திருடனுக்கு பணம் கிடைச்சதா? இருந்தாதானே கிடைக்க. அந்த பொந்துக்குள்ள எறும்புங்க கூட்டம் இருந்தது. சில பொந்துல பாம்பு, சிலதுல வண்டு, அப்புறம் தேனீக்கள் நிறைஞ்ச தேன்கூடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. If you like this video, subscribe to our channel, Murty Media.